ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து தேர்ஸ்டே விலாக் தான் நான் வந்து எடுத்துகிட்ருக்கேன். ஸோ மார்னிங்லேருந்து விலாக் வந்து எடுத்துகிட்ருக்கேன். ஸோ மார்னிங் டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து வேர்க்கடல சட்னி தான் வந்து பண்ணலான்ட்டு வேர்க்கடல, அதுக்கப்புறம் தேங்காய், கொஞ்சமாக வந்து புளி, அதுக்கப்புறம் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் வந்து எடுத்துருக்கேன். ஏன்னா அந்த கிட்ஸ் சாப்பிட்றதுனால காரம் வந்து சாப்பிட மாட்டாங்கன்ட்டு ஒரே ஒரு துண்டு இஞ்சி வேணால் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தாளித்தோம் அப்படின்னா ஒரு சூப்பரான அந்த வேர்க்கடலை சட்னி வந்து ரெடி. ஸோ இதுக்கு வந்து நான் தோசை தான் வந்து ஊற்றிருக்கேன். ஸோ மார்னிங் டிஃபன் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் ஆஃப்டர்நூனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து ஃப்ரைடேன்றதுனால நான் வந்து தேர்ஸ்டே அன்னைக்கு தான் வந்து எல்லாமே வந்து ப்ரீவியஸ் டேவே வந்து ரெடி பண்ணிடுவேன். இன்னும் வந்து இந்த ஃப்ரைடே வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, எங்கள் பப்புவோட பர்த்டே நெக்ஸ்ட்டு ஃப்ரைடே, அதான் மறுநாள் வந்து அவரோட பர்த்டே. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸும் வந்து போயிட்டுருந்தது. ஸோ இந்த பர்த்டே பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து ஸ்பெஷல். அவங்களோட நைனாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்து வீட்டுக்கு வந்து வராங்க. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் லன்ச் வந்து ட்ரீட் வந்து கேட்டிருந்ததுனால அவங்களுக்கு வந்து பிரியாணி வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா ப்ரீ ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் நான் வந்து முன்னாடியே வந்து 65 மட்டும் வந்து வீட்டில் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அது முன்னாடியே வாங்கி மேரினேட் பண்ணாதான் நமக்கு வந்து அதை நல்லா வந்து மேரினேட் ஆகி நெக்ஸ்ட் டேக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கான இதையும் வந்து அந்த ப்ரீ ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே இந்த வ்ளாகில் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நைட்டு டின்னருக்கு வந்து பருப்பு இல்லாத அந்த சாம்பார் தக்காளி சட்னி மாதிரி நான் வந்து ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து குக்கரில் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 தக்காளி, அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம், பச்சை மிளகாய், நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், இது கூடவே பார்த்திங்கன்னா பூண்டு, இதெல்லாமே நம்ம ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதுலேயே வந்து மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயம் நம்ம வந்து போட்டுட்டு நம்ம வந்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 4-5 ஒரு 5 விசில் கிட்ட நம்ம வந்து வச்சு இறக்கிட்டு தாளித்தோம் அப்படின்னா ஒரு சூப்பரான பருப்பு இல்லாத சாம்பார் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இட்லி தோசைக்கெலாம் இது வந்து ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ஸோ இது கூடவே பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் காரம் இருந்தாலும் நான் வந்து ஒரு ஸ்பூன் வந்து குழம்பிளகாய் இதுலேருந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு நம்ம விசில் வந்து விட்டுக்கலாம். ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பூஜை சாமான் எல்லாம் நான் வந்து ஃபுல்லாக கழுவியாச்சு. ஸோ அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வைக்கிறதுக்காக நான் கொஞ்சமாக வந்து சந்தனம் வந்து மிக்ஸ் பண்ணி நான் ரெடி பண்ணி வச்சிட்ருக்கேன். ஸோ பிஃபோர் டேவே நம்மளோட ப்ரிப்ரேஷன் எல்லாமே நம்ம வந்து பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டேக் நமக்கு வந்து ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ டைமும் வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ மார்னிங் பூஜையும் பார்த்திங்கன்னா எந்த விதமான டென்ஷனும் இல்லாமல் நம்ம பூஜையில் மட்டும் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருப்போம். ஸோ வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பணம் வந்து வைக்கக்கூடாது. ஈரத்தோடு நல்லா வந்து ஒரு ட்ரை கிளாத் வச்சு நம்ம வந்து நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எல்லாமே ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் வந்து வைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஈரத்தோடு வச்சோம் அப்படின்னா நமக்கு அந்த க்ரீன் கலராக வருது இல்லைங்களா, அந்த மாதிரி 2 டேஸ்லேயே நமக்கு வந்து அங்கங்கே க்ரீன் க்ரீனாக வந்து வந்துடும். ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கணுன்னா நல்லா வந்து ட்ரை பண்ணிடணும். ஸோ ஒரு க்ளீன் கிளாத் வச்சு நம்ம வந்து ஃபுல்லாக தொடச்சி எடுத்துகிட்டு நல்லா காய விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பொட்டு வைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ விசிலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரெஷர் எல்லாம் போனதுக்கப்புறம் தான் நான் வந்து ஓப்பன் பண்ணி நல்லா கடைஞ்சி வந்து தாளிக்கணும். ஸோ பொட்டு எல்லாமே வச்சுட்டு நான் வந்து எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணிட போகிறேன். ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் அந்த தண்ணி எல்லாமே நம்ம வந்து தனியாக ஃபில்டர் பண்ணிவிட்டு இது வரைக்கும் நம்ம வந்து நல்லா கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணாமல் அதையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பாதி வெங்காயம், ஒரு 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக வந்து பெருங்காயம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கடுகு இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தையும் போட்டுட்டு அதையும் நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கறிவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா வந்து ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிறதையும் நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் கொத்தமல்லி எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா அரிசி மாவு இல்லைனா வந்து கடலை மாவு வந்து ஒரு ஸ்பூன் வந்து கலக்கி நம்ம வந்து போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்து திக்காகிடும்.
ஸோ நாளைக்கு வந்து அப்படியே தான் நான் வந்து பண்ணேன். ரொம்பவே வந்து இப்படியே பண்ணோனாலே நமக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா 2 kg சிக்கன் நினைக்கிறேன். ஸோ அது வரைக்கும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ வந்து மேரினேட் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிவிட்டு இந்த மசாலா தான் நான் வந்து எப்போவுமே வந்து யூஸ் பண்ணுவோம். ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இது எல்லா இடத்துலையும் வந்து கிடைக்குதான்னு எனக்கு தெரியல. ஸோ இங்கே காஞ்சிபுரத்தில் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து ஃபிஷ்ஷுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம், சிக்கனுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இஞ்சி பூண்டு கூட நம்ம வந்து அதில் வந்து போட தேவையில்லை. நம்ம ரெகுலராக போடணும் அப்படின்னா நம்ம வந்து சில்லி பவுடர், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமனு இதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இது வந்து நம்ம அந்த மசாலா மட்டும் போட்டுட்டு உப்பு லைட்டாக வந்து நம்ம வந்து போடணும். ஸோ எலுமிச்சப்பழமும் நான் வந்து பிழிஞ்சு விட்டுருக்கேன். ஸோ மேரினேட் பண்ணி நான் வந்து ஃப்ரீசரில் வந்து வச்சாச்சு. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இட்லி வந்து ஊற்றிக்கலான்னு சொல்லிட்டு இட்லி தான் வந்து ஊற்றிட்டுருக்கேன். ஸோ இன்றைக்கி ஃபுல் டே பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெக்டிக்கான ஒர்க்ன்றதுனால ரொம்பவே வந்து டயர்டாகிடுச்சு. ஸோ கேஷுக்கு பார்த்திங்கன்னா நைட்டில் வந்து நான் வந்து டிஃபன் கொடுக்கறத விட இந்த மாதிரி சாதம் தான் வந்து ஊட்டி விட்டுருவேன். ஸோ அவளுக்கு மட்டும் சாம்பார் சாதம் வந்து ஊட்டி விட்டுட்டுருந்தேன். ஸோ டிஃபன் அப்படின்னா அவள் வந்து சாப்பிடாமல் வந்து ஏமாற்றிடுவாள், இதுனா ஒரு 2 வாயினா வந்து வாங்கிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து அவங்க அவா வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ பிஃபோராகவே பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து இந்த க்ரையான்ஸ் இது எல்லாமே ஒரே பாக்ஸில் இருக்கா மாதிரி இப்போ வந்து அவைலபிளாக இருக்குது இல்லைங்களா. நமக்கு வந்து நிறைய வந்து அமேசான்லேயும் ஃப்ளிப்கார்ட்லேயும் நமக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இது வந்து ஷாப்பில் தான் வந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ அதை தான் வந்து வச்சுட்டு டெய்லி வந்து ட்ரா பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஆனால் கேஷு பார்த்திங்கன்னா எனக்கு தான் அப்பா வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேருக்கும் இதுக்கே வந்து சண்டை. சரி, ரெண்டு பேரும் வந்து ஷேர் பண்ணி வந்து ட்ரா பண்ணணும்னு சொல்லி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறதுனால ரெண்டு பேருக்கும் தான் அது அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்ருந்தோம். ஆனால் கேஷு பார்த்திங்கன்னா நைஸாக வந்து அது எனக்கு தான் சொல்லி அப்படியே வந்து எடுத்துகிட்டு உள்ளே போயிடுறா. அது அண்ணாக்கு வந்தாண்டான்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தேன், ஆனால் அவன் நைஸாக எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சுக்கிட்டா எனக்கு தான் அதுன்ட்டு அப்பக்கிட்ட இல்லைடா கொடுத்துருவான்னு சொல்லி அவனை சமாதானப்படுத்தினேன். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் வந்து இட்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுநாளுக்கு தேவையான வாட்டர் பாட்டில்ஸ் அதுக்கப்புறம் தேவையான பூ இது எல்லாமே நான் இனிமேல் தான் வந்து போடணும். ஸோ இந்த டே வந்து இப்படி தான் வந்து போச்சு. ஸோ இந்த விலாக் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தேன்னா ஒரு பெரிய லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.